மச்சான், நேற்று அந்த லைனில் ஓட்டணுமே போஸ்ட்டு, அதை காலையில் பார்த்தா கீச்சு வச்சுக்கிறாங்க மச்சான். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டுறோம், கொஞ்சமாவது புரியுதா மச்சான் அவனுங்களுக்கு? அசால்ட்டாக கீச்சிட்டு போயிடுறானுங்கடா. விடு மச்சான், ஓட்டுறது நம்ம பொழப்பு, அவனை கிழிச்சா கிழிச்சிட்டு போட்டோம். மச்சான், நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஏரியாவை பார்த்துக்கிறோம், நீ இந்த ஏரியாவை பார்த்துக்கோ. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சைக்கிளை விடவில்லை. லலலலா லலலா. என்ன ஜென்ரா, இவனா? டேய் நீ வேற மச்சான், நானே ரெண்டு நாளாக கார் எடுக்கிறதில்ல. டி மச்சான், நான் சின்ன வேலையில் இருக்கேன், நான் கால் பண்ணுறேன். டேய் இங்கே என்னடா பண்ணுற? போஸ்ட் ஓட்டுறேண்ணா. தினமும் இந்த டைம் தான் வந்து போஸ்ட் ஓட்டுவியா? அண்ணா நீ வேறண்ணா, இன்னைக்கு தானே முதல் நாள் வேலைக்கு வந்திருக்கேன், தானானோட முதல் போஸ்டரு. டேய் என்னடா வேலைக்கு செத்துறோம் சொல்லிட்டு இங்கே வந்து நிற்க வச்சிட்டேன். இருடா அண்ணா வர டைம். சரிடா. வாணா. பாப்பா. இவந்தண்ணா நான் சொன்ன பையன். உன் பேர் என்னப்பா? பேர் அன்பு. அப்பா அம்மா இல்லாத பையன், வேலையை கூட்டின்னு வரேன்னு சொன்னேன். இவன் தானா? சரி இப்போ என்ன பண்ண, நல்ல வேலை செய்வியா? இங்கே இருப்பியா? ஒழுங்காக இருப்பியா? ஆ இருப்பேண்ணா. நாலுலேருந்து வந்து சேர்ந்துக்கப்பா. சரிண்ணா. ஓகே. ஆ சரி சரிண்ணா. சரி பார்க்கலாமா, நாளைக்கு கூட்டின்னு வந்துருப்பா. சரிண்ணா. ஓ சரி சரி. என்ன முதல் போஸ்டரா? ஆமாண்ணா. என்ன கட்சி போஸ்டரா? என்ன ஆள் அழுத்த தூரம் ஓட்டிட்டு இருக்காங்க? கட்சி போஸ்டர்லாம் இல்லைண்ணா, கண்ணீரஞ்சலி போஸ்டர்ண்ணா. முதல் போஸ்டே கண்ணீரஞ்சி போஸ்டரா? ஆமாண்ணா. ஏதோ ஆக்சிடென்ட் கேஸு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஆக்சிடென்ட் கேஸா? எந்த ஏரியாவில் நடந்துச்சது? இங்கே தானே, அதோ பக்கத்தில் நடந்தது. சரி சரி. ஆக்சிடென்ட் கேஸா ரெண்டு நாளைக்கு முன்னாடி? ஐயோ ஒரு வேறு அந்த ஆக்சிடெண்ட்டாக இருக்குமோ. இதுக்கும் செக் பண்ணிடுவோம். தம்பி, டே தம்பி எங்கடா போய் தொலைஞ்ச? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. வா டே தம்பி.
நான் தானே அன்பு. என்னண்ணே யாருன்னு பார்க்குறியா? இவ்வளோ நேரம் பக்கத்தில் நின்று போஸ்டர் ஓட்டிகிட்டு இருந்தேனே அது நான் தானே. என்னண்ணே இப்படி பண்ணிட்டேன்? நானே அப்பா அம்மா இல்லாத பையன், ஒரு போஸ்டர் ஓட்டுற வேலை செஞ்சாவது படைச்சிடலான்னு இருந்தேன். அநேகமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி என்னை வாழவே முடியாமல் பண்ணிட்டேனே. தயவு செய்து இனிமேல் குடிக்காதீங்கண்ணே. இப்போ நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால இப்போ என் நிலைமையை பாருங்கண்ணே. என் வாழ்க்கை இவ்வளோ தானே போவேண்ணே. மச்சான் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஏரியாவை பார்த்துக்குறோம், இந்த ஏரியாவை பார்த்துக்குறோம். சே எவ்வளோ பேருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிக்கிறோம், கடைசியில் நம்ம அன்புக்கே போஸ்டர் ஓட்டுற நிலமை வந்துருச்சுடா.